தண்ணீர் உயிர் வாழ முக்கியம். தண்ணீர் இல்லனா உயிர் வாழ முடியாது. நிலத்தில விளைச்சல் இருக்காது. மனிதன் பிழைக்க முடியுமா? தண்ணீர் இருந்தால்தான் உயிர் இருக்கும். இது அந்த பெண்ணின் அனுபவம். அவள் உற்சாகம் தண்ணீர் போல் பிரவாகமாக ஓடும். இது பசந்தி தேவி. உத்தராகண்டின் கோசி நதியை பாதுகாத்தவள். இவரின் சுதந்திரம் நீர் மற்றும் நிலத்தை காப்பதுதான். நீர் காடு நிலத்தை பத்தி 17-18 வயதிலிருந்து தொடங்கினேன். கோசி ஆறுல அப்போ தண்ணி இல்ல, காடுகள் வெட்டப்பட்டிருந்தது. ஒரு நாள் மத்த பெண்களை வழியில பார்த்தேன். அவங்க காட்டுக்கு மரம் வெட்ட போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள கேட்டேன், ஏன் இவ்வளவு வெட்டினீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, அக்கா நாங்க மட்டும் இதை செய்யல, இந்த ஏரியா பூராவும் எல்லாரும் செய்யறாங்க. நான் சொன்னேன், நீங்க எனக்கு உதவியா இருந்தா நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு. வாங்க நாம ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம். அமைப்பை தொடங்கிட்டோம். மறுநாள் முதல் காட்டை காப்பாத்தும் வேலை தொடங்கிச்சு. இவங்க எல்லாரும் என் கூட இருந்து அப்போ நான் இத அரசு கூட சேர்ந்து மரம் நடும் விழா எடுத்தோம். காட்டை காக்கும் படலம் துவங்கியது. அவங்க என் கூட வந்தாங்க. கோசி ஆத்து தண்ணிய கையில எடுத்துக்கிட்டு 15 நாள் பாத யாத்திரை போனோம். அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்க எங்களை வாழ வச்சீங்க, நாங்க உங்களை வாழ வைப்போம்னு. இப்ப குளத்திலயும் தண்ணி இருக்கு, ஓடையிலயும் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோசி நதியில தண்ணி இப்படி ஓடும் போது. நான் பால்வாடியில வேலை செய்யும் போது மாசம் எனக்கு 50 ரூபாய் கிடைக்கும். 50 ரூபாயில சாப்பாடு இடம் எல்லாமே அதுலதான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. எல்லாரும் எங்கிட்ட வந்து உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க இவ்வளவு பேர்ல என்ன கூப்பிட்டதுதான். தண்ணிய போல நானும் ஓடிக்கிட்டே இருப்பேன். தண்ணிக்கு சேவை செய்வேன். பசந்தி தேவியின் அனுபவம் இந்திய இதிகாசத்தின் ஏடுகளில் அடுத்த தலைமுறைக்கு நதி போல் பாய்ந்து கொண்டிருக்கும். பாரதத்தில் எடுத்துக்காட்டாக இருக்கும் பெண்களின் அனுபவங்களை நாங்கள் வழங்கிக் கொண்டே இருப்போம். ஆசாதி கி அம்ருத் கஹானியா வழங்குபவர் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ்.